வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த சாத்தான்குளம் கஸ்டடியல் டெத் சம்பவத்துக்கு அப்புறம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு சில நாட்களாகவே போலீஸ் ரீஃபார்ம்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதுவும் மெயினாக அந்த போலீஸ் அத்துமீறல், போலீஸ் எக்ஸசஸ், புரூட்டாலிட்டி, இது ஏன் இந்தியாவில் நடைபெறுது, ஏன் போலீஸை பார்த்து மக்கள் பயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன, போலீஸ் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும், இதை வந்து ஒரு மக்கள் சாமானிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக எப்படி மாற்றணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இது சம்பந்தமாக அரசு என்ன முயற்சிகள் எடுத்திருக்கு, அந்த காலத்தில் நேஷனல் போலீஸ் கமிஷன் 1977 ஆரம்பித்து 2006 சுப்ரீம் கோர்ட் அவங்க தந்த கைட்லைன்ஸ் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் ஏன் இன்னைக்கு தேதி வரைக்கும் அமல்படுத்தப்படலை அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல் இந்த சாத்தான்குளம் டெத் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேசஸில் எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கணும், ஆனால் ஏன் எடுக்கப்படலை, இதுக்கு சட்ட ரீதியாக இந்திய சட்டத்திலையும் அந்த நடைமுறையிலையும் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அதையும் நம்ம பார்த்தோம். அதே போல் ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லாருமே போலீஸ் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷனே தப்பு, எல்லா போலீஸாருமே கெட்டவங்க, இந்த மாதிரி எமோஷ்னலாக பேசுறது சரியா இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த மாதிரி பேசுறதுனால இது சரியா, இது வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு வந்து வாதமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து இந்த வீடியோலையும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சில நாட்களாகவே சோஷியல் மீடியா, அதுவும் மெயினாக யூடியூப்பில் நிறைய பேர் இப்போ இந்த சாத்தான்குளம் இந்த கஸ்டடியல் டெத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மற்ற சில கேசஸ், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்த ஒரு சில கேசஸ், இது இப்போ ஒரு சில நாட்களாக 2-3 நாட்களாக இந்த மாதிரி நடந்த ஒரு சில போலீஸ் எக்ஸசஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சோஷியல் மீடியாவிலும் இந்த வீடியோஸ் நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் மக்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இது நியாயமானது தான், இதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்குது. ஆனால் இதில் முத்து கவனிச்சோம்னா ஒரு 99% வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக இருக்குது. சரி, நியாயமானதான் நான் சொன்னது போல், ஆனால் எமோஷ்னலாக பேசுறதுனால ஏதாவது மாற்றம் வருமா, நம்ம உத்து கவனிக்கணும். அப்போ நமக்கு என்ன தேவை, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜஸ்டிஸ் தேவை, நியாயம் தேவை, தவறு செய்த அந்த காவலர்கள் இல்லை அவங்க பின்புலத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், இதுதான் நமக்கு முக்கியம். அப்போ இதை சும்மா ஒரு சில நாட்கள் பேசிட்டு எமோஷ்னலாக பேசிட்டு போயிட்டால் பிரயோஜனம் இருக்காது. இப்போ இந்த மாதிரி பேசுறதுனால என்ன நடக்கும், நீங்களும் நானும் எல்லாரும் பேசுகிறோம், மிஞ்சு போனால் 10 நாள் பேசுவோம், 20 நாள் பேசுவோம், 30 நாள் பேசுவோம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கும் நேரம் இருக்காது, எனக்கும் நேரம் இருக்காது. இப்போ நீங்களும் நானும் இந்த கேஸை ஃபாலோ பண்ண போகிறோமா, இப்போ இந்த கேஸ் சிபிஐக்கு போகுது, நீங்களும் நானும் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி என்ன ஸ்டேட்டஸில் ஃபைல் பண்ண போகிறோமா, கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கும் நேரம் இருக்காது. அப்போ இந்த மாதிரி எமோஷ்னலாக பேசி நம்ம பேசி முடிக்கிறனால இது வந்து சொசைட்டியில் நம்ம யாரும் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது இல்லை. அப்போது ஆப்டிமிஸ்டிக்காக கன்ஸ்ட்ரக்டிவாக நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் நம்ம யோசிக்கணும், இதுதான் உண்மையானது. அதே போல் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசியலாக்கப்படுகிறது. ஒரு சில பேர் வந்து இதை வச்சு கொஞ்சம் அரசியலும் பண்ணுறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோஸில். இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு நிலை. இப்போ வந்து இந்த கேஸ் வந்து பொலிட்டிசைஸ் ஆகிடுச்சுன்னா நியாயம் கிடைக்காமல் போயிடும். அப்போ ஒரு சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டு இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது அந்த மாதிரி போயிடக்கூடாது. அந்த மாதிரி போயிடுச்சுன்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது, போலீஸ் ரீஃபார்ம்ஸும் நாளைக்கு வராது. இது வந்து கேஸ் நாளைக்கு எப்படி, ஆனால் எல்லாரும் பேசினாங்க கடைசியாக பிரோஜனம் இல்லைப்பா, நம்ம மக்கள்லாம் இப்படி தான் பேசுவாங்க, மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இது முடிஞ்சிடும். அப்போ இதை நீங்கள் இதை வந்து எல்லாருமே உத்து கவனிக்கணும். அப்போ இதுக்கு எது சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸை பற்றி நம்ம பேசுகிறோம், போலீஸ் அத்துமீறல்ன்றது உண்மை தான், தவறு செஞ்சவங்களும் தண்டனை கொடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டு போலீஸ்மேன் அந்த க்ரைம் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் பனிஷ்மெண்ட், தேவைப்பட்டால் டெத் பனிஷ்மெண்ட் கூட அவங்களை அளிக்கணும். இது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இதை வந்து நிறைய நேரத்தில் ஜுடிஷியரியே ரிமார்க் பண்ணியிருக்கு, அப்சர்வ் பண்ணியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்கு, ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் கூட ஒரு வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடிலாம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. கரப்ட் சிவில் சர்வெண்ட்டு, ஆன்டி நேஷனல்ஸ்னு ஏன் நீங்கள் வந்து அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு ஜுடிஷியரியே சொல்லியிருக்கு. அதாவது ஊழலில் ஈடுபடக்கூடிய, அத்துமீறலில் ஈடுபடக்கூடிய இந்த பப்ளிக் சர்வெண்ட்ஸ், அதாவது போலீஸ் மற்ற அதிகாரிகளை ஏன் தேச துரோகிகளாக நீங்கள் கன்சிடர் பண்ணி தண்டனை அளிக்கக்கூடாதுன்னு நம்ம ஜுடிஷியரி நீதித்துறையே சொல்லியிருக்கு. அப்போது இந்த கேஸில், இந்த சாத்தான்குளம் கேஸ் மட்டும் இல்லை, மற்ற கேசஸில் கூட இந்த போலீஸ் அத்துமீறலில் இந்த க்ரைம்ஸ் ப்ரூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த போலீஸ்மேனுக்கு தேவைப்பட்டால் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது டெத் பனிஷ்மெண்ட் கூட வழங்கி ஆகும், அதில் மாற்று கருத்தில். அதே நேரத்தில் போலீஸ் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனே டோட்டலாக பிளேம் பண்ணுறது, போலீஸ்னாலே கெட்டவங்க தான், போலீஸ்னாலே இப்படி தான் இருப்பாங்க, மக்களை அடிப்பாங்க, கொள்வாங்க, இந்த மாதிரி பேசுறது வந்து கண்டிப்பாக ஒரு அறிவு சார்ந்த ஒரு வாதம் கிடையாது. இது கண்டிப்பாக ஒரு அறிவீனமான ஒரு வாதம். இதனால் இந்த மாதிரி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது, இதுதான் உண்மை. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பேசுகிற வீடியோலையும் சொல்லியிருக்கேன். காரணம் என்னென்னா,
போலீஸ் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால தான் லா அண்ட் ஆர்டர், பீஸ், ஒரு அமைதி எல்லாம் செயல்படுது. நீங்களும் நானும் இன்னைக்கு நிம்மதியாக வீட்டில் உட்காந்துருக்கோன்னா அது காரணம் போலீஸ் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே நியாயமாக சர்வீஸ் ஓரியன்டாக மக்களுக்கு பணியாற்றக்கூடிய போலீஸார் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக போலீஸை வந்து எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணுறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம், அது நியாயமான ஒரு வாதமும் கிடையாது. அதனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே போல் இந்த மாதிரி 19 இந்த மாதிரி பேசிக்கிட்டு போய் எமோஷனல் நம்ம மட்டும் வெளிப்படுத்திட்டு அப்படியே விட்டுறதுனால என்ன ஆபத்து நடக்குன்றது சொல்கிறேன். இது ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியும். இப்போ ஒரு சில நாட்களாக பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க, நியாயமானது தான். ஆனால் இப்போ 19 போலீஸ்னாலே கெட்டவன் தான், இந்த மாதிரி தான் மக்களை அடித்து கொள்வான், இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகிடும்னா நாளைக்கு இதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, கிரிமினல்ஸே மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி ஒரு கிரிமினலே ஒரு கெட்ட விஷயத்தில் ஈடுபடுறான், ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னா ஒரு போலீஸ்மேன் வந்து அவனை வந்து பார்க்குற ரோட்லனா போய் அவரை அடிக்கணும், அந்த அக்யூஸ்டை வந்து அந்த தப்பு செய்கிறவனை லத்தி வச்சு அடிக்கணும், அட்டாக் பண்ண அவனை, அவனை வந்து உதைக்கணும். அதான் ஒரு போலீஸ்மேனுக்கு டியூட்டி. அப்போ இந்த மாதிரி கிரிமினல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. யோ நீங்கள் இந்த மாதிரி அடிக்கூடாது என் மேலன்னு சொல்லுவாங்க. ஒரு செக்ஷுவல் ஹராஸ் பண்ணுற கிரிமினல் நாளைக்கு என்ன சொல்லுவான்னா போலீஸ்மேன் அவனை வந்து பிடிக்க வந்தார் அடிக்க வந்தார்னா போலீஸ்மேனை இவன் பயமுறுத்துவான். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்துடும் சாதாரண மக்கள். இப்போ நீங்கள் நான் எல்லாரையும் சேர்த்து சாதாரண மக்களுக்கு வந்து போலீஸ் நியாயமாக செயல்படக்கூடிய போலீஸ் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த போலீஸ் வந்து செயல்பட முடியாத ஒரு ஆபத்தான நிலையில் போயிடும். அப்போ இந்த மாதிரி எமோஷ்னலாக பேசுறது இந்த மாதிரி பேசுறது வந்து உதவாது. அப்போ அறிவுபூர்வமாக திங்க் பண்ணோம் போலீஸ் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷனை எப்படி சீரமைக்கிறது, இதில் பொதுமக்களுக்கு என்ன பங்களிப்பு அப்படின்ற அளவுக்கும் நம்மளுடைய சிந்தனை இருக்கணும். இதுதான் புத்திசாலித்தனமானது. யூகே அதாவது பிரிட்டனில் 1993 ஒரு கேஸ் வந்துச்சு இதே மாதிரி சென்சேஷனான ஒரு கேஸ், ஸ்டீஃபன்ஸ் லாரன்ஸ் கேஸ்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாக் யூத், அதாவது ஒரு நீக்ரோயிட் யூத், அவரை வந்து அந்த ரேசிஸ்ட் அட்டாக்ல கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே மறைக்க ட்ரை பண்ணாங்க. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய அரசியல் நடந்தது. அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே எமோஷனலாக பேசினாங்க. அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு மீடியா குரூப், ஒரு ஜேர்னலிஸ்ட், அந்த நியூஸ் பேப்பர் ஏஜென்சி வந்து அதை அவங்களாவே எடுத்து அவங்க அதை நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணி நிறைய விஷயங்களை ஃபேக்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கிட்ட கொண்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் சம்மந்தமாக பல விஷயங்களை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்டு நியாயம் வழங்கப்பட்டது. அப்போ இந்த மாதிரி தான் எல்லாம் யோசிக்கணுமே தவிர எமோஷனலாக பேசுறது, கத்துறது, போலீஸ் எல்லாருமே கெட்டவன் அப்படின்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனமான வாதம். இதை தான் நம்ம யோசிக்கணும். ஒரு எஜுகேட்டட் சொசைட்டியாக சிவில் சொசைட்டியாக நம்ம யோசிக்கணும். அது ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை நம்ம வந்து இப்போ போலீஸ் எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சிவிலியன்ஸான நமக்குமே அதில் பங்கு இருக்குது. நான் சொன்னது போல் பொதுமக்களான நாமளே பல நேரத்தில் வந்து ரூல்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு டிராஃபிக் சிக்னலில் கூட போலீஸ் இல்லையா டக்குன்னு ஓடலான்னு தான் நம்ம பார்க்குறோம். நாமன்னு சொல்லும்போது நீங்கள் நான் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கலெக்டிவ் கன்சன்ஸ் ஆஃப் சொசைட்டியை நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்மள பல பேர் லஞ்சம் கொடுத்துருக்கோம் இல்லையா, பப்ளிக் சர்வன்ஸ் கிட்ட நம்மள பல பேர் லஞ்சம் கொடுக்குறவங்களும் இருக்கும். அப்போ பொதுமக்களும் சரியானவங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ இந்த மாதிரி கிரைம்ஸில் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுல அட்மினிஸ்ட்ரேஷனில் நடக்கூடிய இந்த சீர்கேடு பிரச்சனை ஊழலுக்கு பொதுமக்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அப்போ அதையும் நம்ம உணரணும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ முக்கியமான நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ப்ரீஃபாக சொல்லிடுறோம், ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம போல இந்த தப்பு பண்ணுற அதிகாரிகளுக்கு எங்கேருந்து அந்த தைரியம் வருது, இவங்க பின்புலத்தில் இருக்கிற இது யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம உத்து ஆராய்ஞ்சோம்னா சயின்டிஃபிக்காக நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ இந்த போலீஸ் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன் இதில் இருக்கக்கூடியவங்க யார் உங்களுக்கு தெரியும், அந்த போலீஸ்மேன் கான்ஸ்டபிள் ஆரம்பித்து டிஜிபி வரைக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருக்கவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷனை அவங்களை என்ன பண்ணிவிடும்னா கண்டிஷனிங் பண்ணிடும். அப்போ அதே போல் தான் அந்த போலீஸ் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷன் உள்ளே இருக்கிறவங்களும் அந்த கண்டிஷனாக இருப்பாங்க. இந்த கண்டிஷனிங் வந்து பல விஷயத்தில் ஃபங்க்ஷனலாக இருக்கும், பல விஷயத்தில் டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அன்ஃபார்ச்சுனேட்டாக பல விஷயத்தில் டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்குது. நான் சொன்னது போல் போலீஸ் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்து பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செஞ்சு அடிமை வச்சிருந்த பிரிட்டிஷ் தான் கொண்டு வந்தாங்க. அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டத்தை அவங்க அமைச்சு அந்த போலீஸ்ன்ற இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்ம இண்டிபெண்ட் கண்ட்ரி ஆனதுக்கப்புறமும் அது அந்த பிரிட்டிஷ் பேட்டர்ன்லேயே அந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் செயல்பட்டு வருது. இன்னும் அதில் மாற்றம் இல்லை. 1861 இந்தியன் போலீஸ் ஆக்ட் படி தான் நம்ம இன்னும் இந்தியன் போலீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதை மாற்றி அமைக்கணும்னு கோரிக்கைகள் வந்துச்சு. 2006 சுப்ரீம் கோர்ட்டே இதை பற்றி பேசிச்சு. 2005 சோலி சொரப்ஜி அவருடைய லீடர்ஷிப் கீழே அந்த டிராஃப்ட் கமிட்டி அமைச்சாங்க.
ஒரு மாடல் போலீஸ் ஆக்டை வந்து கொண்டு வந்து அமல்படுத்தணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் அமல்படுத்தலை. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிரிட்டிஷ் சட்டத்தை பேட்டர்னாக வச்சு தான் இன்றைக்கி தேதி வரைக்கும் அந்த அவுடேட்டட் 1861 மாடல் போலீஸ் ஆக்டை வச்சு தான் அவங்க செயல்பட்டுட்டு வராங்க. அப்போ அந்த அவுடேட்டட் ஆக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த போலீஸ் அப்படின்ற கல்ச்சரை வந்து உள்ளே வேலை செய்கிறவங்கள அந்த கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கு. இதுதான் உண்மை. அதை மீறி எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த சிஸ்டமுக்கு உள்ளே அதை மாட்டி அந்த கண்டிஷனிங் படி உள்ளே வந்து வேறு வழி இல்லாமல் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. இப்போ இதுதான் உண்மை. இப்போ இந்த அத்துமீறி செயல்படுறாங்க இல்லையா இந்த ஒரு சில போலீஸ்மேன், இவங்க பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பாதுகாப்பு தர்றது அந்த போலீஸ் அப்படின்ற இன்ஸ்டியூஷன் நான் சொன்னேன் இல்லையா. அந்த போலீஸுங்கிற இன்ஸ்டியூஷனே பார்த்தீங்கன்னா, அவங்க தப்பு பண்ணும் போதும் அவங்களுக்கு பல நேரத்தில் இம்யூனிட்டி தருது. இதுதான் உண்மை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோஸில். உதாரணத்துக்கு சட்டம் எடுத்துட்டிங்கன்னா, இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கிலே அந்த செக்ஷன்ஸ் 132-197 படி பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ்மேன் மேலே சாதாரண மனுஷன் பண்ணுற குற்றத்தை ஒரு போலீஸ்மேன் செஞ்சால் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுக்கு வந்து சாங்ஷன் பண்ணணும், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மேலதிகாரி சாங்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்யூனிட்டி உள்ளே இருக்குது. அது இல்லாமல் சட்ட சிக்கல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மனுஷன் செய்கிற அந்த கிரைமை போலீஸார் செஞ்சாங்கன்னா, சாதாரண மனுஷன் பண்ண கிரைமுக்கு என்ன புக் பண்ணணுமோ எஃப்ஐஆர், அதே மாதிரி போலீஸ்மேன் மேலே போடணும். அது வந்து செய்கிறது கிடையாது. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தவறு செஞ்சால் கூட ஒரு மிகப்பெரிய கிரைம், ஒரு கஸ்டடியல் டார்ச்சரோ இல்லை ஒரு மர்டரே பண்ணால் கூட அவங்களுக்கு அந்த சிஸ்டமே இம்யூனிட்டி கொடுத்துருது. இது ரொம்ப ஆபத்தானது, அதுதான் நம்ம உணரணும். அப்போ மிஞ்சி போனால் அவங்களுக்கு தண்டனை என்ன கிடைக்கும்னா, நிறைய பேருக்கு 99% கேஸில் என்ன ஆகுது, சஸ்பென்ஷன் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி தண்டனை தான் கிடைக்குதே தவிர, ஒரு போலீஸ்மேன், ஒரு எரண்ட் டிவியன்ட் போலீஸ்மேன் ஒரு தவறு ஒரு குற்றம் கொலையே செஞ்சால் கூட அவர் மிஞ்சி போனால் ஒரு சஸ்பென்ஷனோட எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அப்போ அது யார் ப்ரொடெக்ஷன் தரான்னா, அந்த போலீஸ் இன்ஸ்டியூஷன் அப்படின்ற அப்பாரட்டஸே உள்ள இன்ஹரண்ட்டாக அந்த ப்ரொடெக்ஷனை தவறுது தவறு செய்கிற அதிகாரிகளுக்கு. நியாயமாக தைரியமாக செயல்படுற அதிகாரிகளுக்கு அந்த போலீஸ் இன்ஸ்டியூஷனே பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்டாக செயல்படுது. நான் சொன்னது போல் ஒரு சில இடங்களில் எஃபிஷியண்ட்டாக செயல்படுற அதிகாரிகள் அவங்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அந்த பொலிட்டிக்கல் அப்பாரட்டஸ் மேலே இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டிஸ்மிஸ் கூட பண்ணுவாங்க. இது பல இடத்துல நடந்திருக்கு. அப்போ அந்த போலீஸ் அப்பாரட்டஸ் அந்த இன்ஸ்டியூஷன் அந்த கல்ச்சரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலையில் இருக்குது. அதுதான் நீங்கள் உணரணும். நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க, ரொம்ப சின்சியராக இருக்கீங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணுற ஒரு மேலே ஆக்ஷன் எடுக்கிறீங்க, உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் அப்பாரட்டஸில் இருக்க அந்த பாலிட்டிஷியன் என்ன பண்ணுவார், உடனே உங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் பரவாயில்ல எதிர்ப்பீங்க, எவ்வளோ நாள் எதிர்ப்பீங்க, உங்கள் பொண்டாட்டி குழந்தையோடு நீங்கள் ஒரு வாட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு வாட்டி ஊர் விட்டு ஊர் மாறணும், வாடகை வீடு எடுக்கணும், அந்த குவார்ட்டர்ஸ் மாறணும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உங்களுடைய பிள்ளைகளோட ஸ்கூலை மாற்றணும், இந்த மாதிரி போலீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா அன்றாட பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறதில்லை. இதெல்லாம் மீண்டு தான் நேர்மையான போலீஸ் அதிகாரிகளும் வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதே நேரத்தில் இந்த தவறான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் க்ரைம் பண்ணுற போலீஸ்மேனுக்கும் இந்த சிஸ்டம் வந்து இம்யூனிட்டி தருது. அப்போ இந்த சிஸ்டமை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அந்த இம்யூனிட்டி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் அப்பாரட்டஸில் இருந்தால் மெயினாக வரும். போலீஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கையில் கீழே வரும். போலீஸுங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ். அப்போ ஜென்ரலாக யார் கீழே வருது, ஆளும் கட்சி கீழே வரும். அப்போ அந்த ஆளும் கட்சின்றது கவர்மெண்ட்டு. மெயினாக கவர்மெண்ட்டு தான் அந்த போலீஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு டிசிஷன், முக்கியமான டிசிஷன் எடுக்கணும்னா கூட டிஜிபி எடுக்க முடியாது. பொலிட்டிக்கல் அப்பாரட்டஸ், அந்த சிஎம்ஓ, ஹோம் மினிஸ்டரோ, அந்த கேபினெட், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இல்லை அந்த அரசில் யார் மெயினாக, அந்த அரசு அந்த கட்சியை யார் அது யார் கையில் இருக்கோ அவங்க தான் அதை முடிவு எடுக்கிறாங்க. அப்போ பெரும்பாலான இடத்துல போலீஸ் வந்து முடிவு எடுக்கிறதுல பொலிட்டிக்கல் அப்பாரட்டஸ் தான் முடிவு எடுக்குது. அப்போது இந்த பொலிட்டிக்கல் அப்பாரட்டஸ் பார்த்தீங்கன்னா, அந்த தவறு செய்கிற போலீஸ்மேனுக்கும் இம்யூனிட்டி தருவாங்க. ஒரு சில போலீஸ்மேன் பார்த்தீங்கன்னா டீவியண்ட்டாக இருப்பாங்க, நிறைய க்ரைம்ஸ் பண்ணுவாங்க, இந்த கஸ்டடியில் நிறைய பேர் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, அவங்க மேலே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ஷன் கூட எடுக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி தவறு செய்கிற அதிகாரிகளையும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவங்கள வந்து ஒரு சில சேஃபாக இவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்களை இவங்க வந்து ஒரு அடியாள் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பொலிட்டிக்கல் போலீஸ் நெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரி ஒரு இம்யூனிட்டி இருக்கிறதுனால தவறு செய்கிற போலீஸ்மேன் பார்த்தீங்கன்னா தைரியமாக அந்த தவறு செய்கிறாங்க. அப்போ போலீஸ் அப்படின்ற அமைப்பு, அந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த செல் இருக்குது, உள்ளே வெப்பன் இருக்குது, கன் இருக்குது, லத்தி இருக்குது, கூட வந்து உடந்தையாக போகிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் அப்படிங்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த அமைப்பு, அந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களை கூட துன்புறுத்துறதுக்கு, தேவைப்பட்டால் கொலை செய்கிறது கூட ஒரு ஏதுவாக போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலையாக வந்து இருக்குது. இதை வந்து மாற்றணும். அப்போ அந்த சிஸ்டமை மாற்றணும். இதை ஒன்று நீங்கள் கவனிக்கணும். அதே போல் அந்த பொலிட்டிக்கல் அப்பாரட்டஸ், ஆளுங்கட்சி மட்டும்தான் போலீஸ் மேலே அழுத்தம் செலுத்துமானா, அதுவும் கிடையாது. ஆளுங்கட்சி தாண்டி மற்ற கட்சிகள்,
யார் கையில் செல்வாக்கு இருக்கோ அவங்களும் பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்பாரட்டஸ் மேலே அழுத்தம் செலுத்துவாங்க. இந்த இதை தாண்டி அழுத்தங்கள் வேறு எப்படி வரும்னா, காஸ்ட், ரிலீஜன், கம்யூனிட்டி, இந்த இதை சார்ந்த அழுத்தமும் போலீஸ் மேலே இருக்கும். நிறைய இடத்துல போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைப்பாங்க, ஒருத்தர் குற்றம் பண்ணியிருப்பார், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அவருக்கு பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்கும், அல்லாமல் காஸ்ட் பேக்கிங் இருக்கும், அந்த ஜாதி சார்ந்த பேக்கப் இருக்கும் அவருக்கு, இல்லை கம்யூனிட்டி சார்ந்த பேக்கப் இருக்கும், ரிலீஜன் சார்ந்த பேக்கப் இருக்கும், இல்லை இதை தாண்டி வேறு மாதிரி பிஸ்னஸ் குரூப்ஸ் பேக்கப் இருக்கும், கார்ப்பரேட் குரூப்ஸ் பேக்கப் இருக்கும், இந்த மாதிரி பேக்கப் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது போலீஸ் நினைச்சாலும் நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. இந்த ரேப் குற்றங்கள், இந்த மாதிரி காக்னிசபிள் அஃபென்சஸ் மேலே கூட போலீஸ் நினைச்சாலும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. நம்ம வெளியே பார்க்கும்போது போலீஸ் தான் தப்பு பண்ணுறாங்கன்னு நினைப்போம், ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது. அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி யார் அப்படின்றத நீங்கள் உள்ளே இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த தப்பு பண்ணுறவங்க பின்னாடி பேக்கிங் எங்கே வருது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் இளைஞர்களாகிய நீங்கள், அதுமே நான் மாணவர்களாகிய நீங்கள் வந்து உணரணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்கு இல்லையா, அது ஜென்ரலாக எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன். ஜாதி சார்ந்த பேக்கிங்காக இருக்கலாம், ரிலீஜன் சார்ந்த பேக்கிங்காக இருக்கலாம், கம்யூனிட்டி சார்ந்த பேக்கிங்காக இருக்கலாம், அது இல்லாமல் பிஸ்னஸ் குரூப் கார்ப்பரேட் சார்ந்த பேக்கிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி பேக்கிங் வச்சு தான் அந்த தவறு செய்கிற அதிகாரிகள் செயல்படுறாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த தைரியம் கிடைச்சிடும், நம்ம என்னதான் பண்ணாலும் கொலையே செய்தாலும் நம்ம வந்து எஸ்கேப் ஆகி வந்துடலாம், ஏன்னா பின்னாடி பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ரிலீஜன் காஸ்ட் சார்ந்த பேக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த போலீஸ் அப்படின்ற இன்ஸ்டியூஷனுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைன்ஸில் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் நடக்குது. அதாவது காமனலைசேஷன் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க, போலீஸ்க்குள்ளே அந்த மதம் சார்ந்த, ஜாதி சார்ந்த, இனம் சார்ந்த அந்த சக்திகள் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது, இதுதான் நீங்கள் உணரணும். அப்போ இந்த பொலிட்டிக்கல் போலீஸ் நெக்ஸஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு உடைக்கணும். போலீஸ்க்குன்னு அத்தாரிட்டி தரணும், அட்டானமி தரணும். இதுதான் அந்த காலத்துலேருந்து நேஷனல் போலீஸ் கமிஷன் ஆரம்பித்து 2006 சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் வரைக்கும் இதுதான் சொல்கிறாங்க. இதை நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. அப்போ அந்த போலீஸில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபார்ம்ஸை கொண்டு வரணும், சீர்திருத்தங்களை கொண்டு வரணும், அந்த ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷனை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும், போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டு கொண்டு வரணும், போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி கொண்டு வரணும். அத்துமீறலில் ஈடுபடக்கூடிய போலீஸ்மேன் தவறு செஞ்சாங்கன்னா இண்டிபெண்ட் அத்தாரிட்டியை அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதில் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருக்கணும், அல்லாமல் சிவில் சொசைட்டி மெம்பர்ஸும் இருக்கணும். இப்போ சாத்தான்குளம் கேஸ் மாதிரி கூட பார்த்தீங்கன்னா அந்த தவறு செய்த போலீஸை யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுறா அதை பார்க்கணும். இப்போ இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போயிடுச்சு, ஓகே, ஜஸ்டிஸ் நல்லபடியாக கிடைச்சா சந்தோஷம்தான், ஆனால் இது வந்து ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் கிடையாது. அப்போ அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படின்ற அமைப்பையும் கொண்டு வரணும். அப்போ இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தால் தான் இந்த கொலோனியல் சிஸ்டத்துலேருந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மீட் எடுக்க முடியும். அப்போ இன்னும் அந்த பிரிட்டிஷ் பாடலில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் சிஸ்டம், 1861 பழைய அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த லூப் போல்ஸை கலைந்து ஒரு புதுசாக ஒரு மாடல் போலீஸாக்கே நம்ம கொண்டு வரணும், சீர்திருத்தத்தோடு கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தால் தான் போலீஸ் வந்து நாளைக்கு வந்து மக்களுக்கு சேவை புரியக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுவாங்க. அப்படி இல்லைனா இது தொடர்ந்து ஒரு எலைட் சிஸ்டமாக தான் இருக்கும், எலைட் மேலே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக தான் போலீஸ் இருப்பாங்க. இதில் இன்னொரு கேள்வி எழுது, எல்லா பாலிட்டிஷியன்ஸும் வந்து கெட்டவங்களா, பொலிட்டிக்கல் அப்பாரட்டிஸே தப்பானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. நல்ல பாலிட்டிஷியன்ஸும் இருக்காங்க, நல்ல எண்ணம் கொண்டு நாடை சீர்திருத்தம் செய்யணும், நாட்டை முன்னேற்றணும் நினைக்கிற பாலிட்டிஷியன்ஸும் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் அப்படின்ற அப்பாரட்டிஸை மிஸ்யூஸ் பண்ணதான் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இந்த அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து மக்களுக்கான பொறுப்பும் ஒன்று இருக்குது, இன்டைரக்டாக இதை உத்து ஆய்வு செய்யணும்னா. இப்போ இந்த தவறு செய்கிறவங்களுக்கு பேக்கப் எங்கேருந்து வருதுங்க, நான் சொன்னது போல் அந்த பொலிட்டிக்கல் அப்பாரட்டிஸ் பேக் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் அப்பாரட்டிஸ்க்கு எங்கேருந்து பவர் வருது, மக்களாகிய நீங்களும் நாங்களும் தான் தரோம். அப்போ இதை தான் நம்ம வந்து ஆராய்ச்சி நம்ம ஆய்வு பண்ணணும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட் ஒரு கட்சி ஆட்சி செய்யுது அப்படின்னா அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள் பார்த்தீங்கன்னா, ஜாதி ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக சப்போர்ட் பண்ணி தான் மக்களும் வாக்களிக்கிறாங்க. அப்போது அந்த தவறு செய்த போலீஸ்க்கு யார் இம்யூனிட்டி தரா, பொலிட்டிக்கல் அப்பாரட்டிஸ் இம்யூனிட்டி தருது. அந்த பொலிட்டிக்கல் அப்பாரட்டிஸ்க்கு யார் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்களும் நானும், பொதுமக்களாக நீங்களும் நானும், நீங்கள் நானும், நீங்களும் நானும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, ஒட்டு மொத்தமாக சொசைட்டியை நான் சொல்கிறேன், பொதுமக்கள் நாமளும் நம்மளுடைய பங்கும் உள்ளே இருக்குது. அப்போ இந்த போலீஸ் அப்படின்ற இதை சீரமைக்கணும்னா பொலிட்டிக்கல் லெவலில் சேஞ்ச் வரணும், சட்டம் இந்த சட்டத்தை மாற்றணும், அது வந்து பொதுமக்கள் பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு தேவை, அவேர்னஸ் தேவை, ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து சிட்டிசன்ஸாக ஒன்றிணையணும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக ஒன்றிணும். இதுதான் அந்த காலத்துலேருந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்குள்ளே இந்த ஒற்றுமை இல்லை, நமக்குள்ளே நிறைய வேறுபாடு இருக்குது, அரசியல் நடத்தப்படுது, இந்த இனம் மதம்
ஜாதி இதெல்லாம் வச்சு அரசியல் நடத்தப்படுது. இதெல்லாம் தாண்டி நம்ம யோசிக்கணும், நம்ம ஒன்றிணையணும். இப்படி ஒன்றிணைந்தால் தான் இந்த மாற்றம் வரும், இந்த போலீஸ் அப்படின்ற அந்த இன்ஸ்டிடியூஷனை நம்மளால் சீரமைக்க முடியும். இந்த சாத்தான்குளம் கஸ்டடியில் டெத் போன்று இன்னும் ஃப்யூச்சரில் இந்தியாவில் நடக்காமல் இருக்கும். நன்றி.